அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தவும் நிறைய மஸ்லுந்துவாக்கள் இருக்கு நிறைய நான் ஷேர் பண்ணிட்டும் இருக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான மஸ்லுந்துவா ஒழு செய்யும் போது ஒலு செய்யும் போது நம்ம ஓட வேண்டியதுவா அந்த ஒலு செய்யும் போது நம்ம ஓட வேண்டியதுவாவில் யாருக்கு வந்து வேலை ரிசுக்கு பெரிய வீடு இதெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீ துவச்சு ஓதினிங்கன்னா ஒது செய்யும் போது ஓதினீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் இன்ஷல்லாக போய் பாருங்கள் சேனல் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி ஒரு அருமையான துவா உங்களுடைய தலையழுத்தே மாற்ற போகிற ஒரு துவா அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்கள்னால் அது வந்து ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதின ஹதீஸின்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மஸ்னூன் துவா தான் நம்பி சகிசில மோது சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய ஹதீஸ்கள்தான் இதற்கான ரெஃபரன்ஸ்லாம் கிடைக்குது நமக்கு சுன்னத்தானதுவா மஸ்னூன் துவா தான் டெய்லி நம்ம துவா தான் தொழுகை முடிந்ததுக்கப்புறம் இதை ஒரு முறைகள் ஓதுனாலே போதுமானது நான் எப்படி ஓதுகிறேன் முகத்தீசனங்கள் எப்படியோ எழுதியிருக்காங்க இதை பற்றியும் நான் வந்து விளக்கமாக சொல்லிட்டு வரேன் இன்ஷல்லா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோ தாண்டி நிறைய பேர் வந்து அதே கொஷினை வந்து கமெண்ட்லையும் கேட்குறீங்க ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கொஷின் எல்லாத்துக்கான விளக்கம் கிடைக்கும் ஒழுவோட துவா யாரெல்லாம் வந்து ஓதிட்டுருக்கீங்களோ ஓதுங்க யாருக்கெல்லாம் தெரியலையோ ப்ளீஸ் சேனலில் போய் செக் பண்ணுங்கள் அந்த துவாவில் வந்து பெரிய வீடு நமக்கான பாவ மன்னிப்பு வேலை ரிசுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் நமக்கு இன்ஷாலாக கிடைக்கும் நீத்து வச்சு நம்மளோட என்ன சொல்கிறது செய்யும் செய்யும்போது நம்மளோட ஃபோக்கஸ்லாம் அதிலே வச்சு அதில் கடைப்பிடிக்க வேண்டிய சில ஒன்பது பத்து விஷயங்களும் நான் அதில் சொல்லியிருக்கேன் அதோடு நம்ம செஞ்சோன்னா சாரி நான் மூன்று தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒன்போது பத்து இன்னும் ஹதீஸ்கலை வருது அதையும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த வீடியோவில் சொன்ன மூன்று விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு அந்த துவா ஓதிட்டு வந்தால் நாடு எது கிடைக்கும் இன்ஷாலாக சேனலில் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து தொழுகை முடிந்ததுக்கப்புறமா ஓத வேண்டிய ஒரு மஸ்னூன் துவா ஒரு சுண்ணத்தான துவா தான் அதுக்கு அந்த துவா ஓதணும் நம்மளோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய மகதிசியங்கள் எழுதியிருக்காங்க எல்லாம் உரிய சில அடியார்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்ணு முன்னாடியே தெரியும் நமக்கு என்னென்ன வந்து திறப்ப தெரப்போடப்பட்டிருக்கோ நமக்கு எல்லாம் வந்து எது எது வந்து தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து அல்லாஹின் சில அடியார்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நிறைய ஹதீஸ்கள் இதற்கான ரெஃபரன்ஸும் தெரியுது யாரெல்லாம் வந்து அமள்களின் சிறப்புகள் புத்தகம் அந்த புக்கை படிக்கிறீங்கன்னு தெரியல அந்த புக்கில் நிறைய ஹதீஸ்கள் வரும் உமர் அதுலான்னு ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் வந்து இன்னொரு பாதையில் போகிறதுக்கே வந்து அந்த பாதை வழியாக போகிறதுக்கே வந்து பயப்படுவான் ஷைத்தான் வேறு ஒரு பாதை வழியாக தான் போவான் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதுவும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த துனியாலே ஒரு சில இதோட பரதாக்கள் விளக்கு திரைகள் விளக்கப்பட்டிருக்கு ஒரு அடியான் வந்து ஒலி செய்யும்போது ஒரு ஹதிரத்துக்கு ஒரு அடியான் ஒலி செய்யும்போது அவருடைய பாவங்கள் வந்து கழுவி போகிறத பார்த்து பார்க்குற அளவுக்கு சக்தி வந்து அல்லாஹூ தலா ஒரு அடியாக எனக்கு கொடுத்துருந்தாங்க அதையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலையே இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு இது தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி மொலானா முஹம்மது தாரிக் முஹமது ரஹம்துல்லா அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு வாக்கிய ஒரு உண்மையான கதை தான் வந்து சொல்ல போகிறேன் அவங்க வந்து என்ன சொல்லுது அவங்க அவங்களோட முப்பாட்டின பாட்டினால்லாம் வந்து அவ்வளியாவாக இருந்தவங்க அவங்கள் வந்து சில பேரை பார்த்தா அவங்களோட தாத்தா பாட்டி அவங்க எல்லாமே வந்து ஒருத்தரை பார்த்தா வந்து அவங்களோட நெத்தியில் கோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நெத்தியை கோடு தாண்டி நெத்திலே வந்து தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கும் தலையெழுத்து தலையெழுத்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு அவங்க வந்து அந்த ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம நீ வந்து தொழுகைக்கப்புறம் இந்த துவா ஓது உன்னோட தலை எழுத்து மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் கொடுத்தாங்களாம் ஒருத்தங்களுக்கு சொன்னாங்க ரெண்டு பேருக்கு சொன்னாங்க ரெண்டு பேரை பார்த்து ஒருத்தர் வந்து க கரெக்டாக ஃபாலோ பண்ணலை இன்னொருத்தவங்க வந்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு அந்த அந்த காலத்தில் ஒரு ஷாப் மாதிரி வச்சு நல்ல முன்னிலையில் வந்தாங்க ரெண்டாவது ஆள் யார் வந்து அக்செப்ட் பண்ணலையோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் அதே ஏழ்மை நிலையிலேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய ஒரு இதுவாக வருது அது என்ன ஷாப்பாக அதெல்லாம் வந்து அதில் எழுதியிருந்தது நான் அவ்வளோ விளக்கமாக சொல்லலை வீடியோ பெருசாக்க நான் விரும்பலை அது எல்லாமே அதில் வருது அவங்க சொன்ன துவா தான் இது என்ன துவான்னா சுண்ணத்தான நிறைய புக்கு ஹதீஸ்கரை நம்ம பார்க்கலாம் துவா ஒதிகாச்சேன் இந்த துவா வாகுமை இன்னி அல்லாதி குறிக்க ஒஷு குறிக்க வஸ்னி பாதத்திக்கு நிறைய பேர் நம்மளில் ஓதிட்டு தான் இருக்கும் அலமது இல்லை எல்லா நாடகங்கும் தான் இருக்கும் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலையில் கை வைக்கிறோம் இல்லையா இப்போ ஜுரம் வருதுன்னா வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி தலையில் நம்மளோட நெத்தி பகுதி வந்து உள்ளங்கையோட இப்படி ஒட்டுற மாதிரி வச்சுட்டு நம்மளோட நெத்தி பகுதி உள்ளங்கையோட கனெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீவர் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி வச்சு பார்க்கறோம்னா அந்த மாதிரி வைத்து ஓத சொல்லியிருக்காங்க நான் வந்து எப்படி ஓதுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஒரு முறைகள் ஓதுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் எப்படி ஓதுறேன்னா ஃபர்லு தொழுகை தொழிந்ததுக்கப்புறம் மூன்று முறையும் சுண்ணத்து நஃபில்கள் எக்ஸ்ட்ரா நம்ம சுண்ணத்து எக்ஸ்ட்ரா நம்ம நஃபில்லாம் தொழுகிறோம் இல்லையா சலத்து ஹார்தி சுக்ரே எந்த எக்ஸ்ட்ரா நஃபில் நம்ம தொழுதாலும் ஃபர்லுக்கு அப்புறம் மட்டும் மூணு முறை முன்பின் மூன்று மூன்று செலவாத்து கை வந்து தலையிலே தான் இருக்கணும் ஓதும் போதும் சரி அந்த துவா ஓதும் போதும் சரி கை வந்து தலையிலே இந்த மாதிரி வச்சுட்டு ஜுரம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு உள்ளங்கை வந்து கை உள்ளங்கை நெத்தியோட கனெக்ட் ஆயிருக்கணும் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு சாரி பாக்கல வச்சுட்டு இந்த துவா மூன்று முறைகள் ஃபர்லு தொழுகைக்கு அப்புறம் நான் ஓதுவேன் அவங்க வந்து ஒரு முறை ஓதுனாலே போதும் தலையில கை வைத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓதுங்க நான் வந்து பரலை தொழுகைக்கு அப்புறம் மூன்று முறைகளும் சுண்ணத்து நபில்களுக்கு அப்புறம் ஒரு ஒரு முறைகளும் ஓதுவேன் அவங்க வந்து அப்புறம் ஓத தான் சொல்லியிருக்காங்க ஃபர்லுக்கு அப்புறம் வந்து ஒரு முறையும் மூன்று முறையும் உங்களால் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோ அவ்வளோ நீங்க ஓதிட்டு வாங்க இதற்கான அர்த்தம் தமிழ்லயும் எழுதியிருக்காங்க அவங்களே அரபுத தெரியாதவங்க தமிழில் பார்த்த மாநிலம் செஞ்சிக்கலாம் இதற்கான அர்த்தம் அவ்வாஹ் நான் உன்னை ஜபிப்பதற்கும் ஜபிப்பதற்கும் மீன்ஸ் ஜிக்ர செய்திருக்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீ எனக்கு உதவி புரிந்தருவாயாக ச நமக்கு வந்து நிறைய நியாமத்துகள் கிடைக்குது சில பேர் வந்து அதில் அலமதுல்லாம் சொல்ல மாட்டாங்க சுக்குர் அல்ல அந்த மாதிரி சொல்றோம்ல நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க நமக்கு எவ்வளோ இருக்கு சாபாப காலத்துலலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது நமக்கு வந்து அல்மதுல்லா அவங்கள விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அவங்களோட துவாவோட பறக்கத்தால் நம்மளை வந்து நல்லா வச்சிருக்காங்க இல்லையா அதுக்காக வந்து நம்ம எப்பவுமே வந்து சுகர் பண்ணிட்டே இருக்கணும் எவ்வளோ பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது எவ்வளோ பேருக்கு கை கால் இல்லாமல் இருக்கு எவ்வளோ பேருக்கு பிறக்கும் போதே பார்வை எல்லாம் எல்லாம் இருக்கு இல்லாமல் இருக்கு நம்ம எல்லாமே சலாமத்தா பிறந்திருக்கோம் இல்லையா அதற்காக டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தலாவ திக்கர் செஞ்சுட்டே வந்து வரணும் அல்லாந்துள்ள சொல்லிட்டே வரணும் அதற்காகவும் வந்து உன்னை திக்கர் செய்ததற்கும் உனக்கு நன்றி செலுத்துக்கும் எனக்கு நீ உதவி புரிந்துருவாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நான் ஒரு புக்கு சொன்னேன் இல்லையா மஹமது தாரிக் முஹமது ரம்துல்லி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அந்த செலக்டட் பர்சனுக்கு அந்த அந்த நபருக்கு அவங்க வந்து மூன்று வருடங்கள் இதை செய்யுமாறு சொன்னாங்க மூன்று வருடம் செய்யுமாறு சொன்னாங்க ஒரே ஒரு தொழுகை விட்டாலும் நீங்கள் வந்து இரண்டரை வருடம் முடிச்சிட்டிங்க இரண்டரை வருடம் முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு தொழுகையில் கை வச்சு ஓது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் செஞ்ச ரெண்டரை வருஷமும் போச்சு தொழுகை விட்டதுக்காக மறுபடியும் மூன்று வருஷம் அந்த தொழுகை விட்டு அந்த அந்த துவா ஓதுறதை விட்டதுக்காக மறுபடியும் மூன்று வருஷம் ஒரே ஒரு தொழுகையில் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் மூன்று வருஷம் ஒரே ஒரு வேளை நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் மூன்று வருஷம் இந்த மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க ஜல ஓதுங்க நம்மளுடைய தலையெழுத்தே மாதம் சுண்ணத்தானதுவான் ஆனால் சுண்ணத்தானதுவான் போது சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா தலையில் கையை வச்சு ஓதுங்க தலையை இழுத்து மாறதுக்காக அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க வேற எந்த வித்தியாசமும் இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மூன்று வருடங்கள் மட்டுமே இல்லை வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாற்றிக்கோங்க நீங்கள் வந்து எல்லா தொழுகைக்கு அப்புறமும் ஒரு ஒரு தடவை ஓதுனாலே போதுமானது நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்போது வந்து நமக்கு ஃபரல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா அதனால் ஃபரல் வந்து நான் மூன்று முறைகளும் சுண்ணத்து நபர்கள் வந்து ஒரு ஒரு முறைகளும் நான் ஓதுவேன் தான் நான் சொல்கிறேன் நீங்களும் அப்படி ஓதுங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ஓதுங்க பெண்கள் வந்து மாதவிடாய் டைம் நாட்கள் வந்து குறிப்பு இல்லை ஆனால் வந்து நாங்கள் ஒழு செஞ்சுட்டு ஓதிட்டு வரோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இது கண்டிஷனும் இல்லை நம்ம வந்து ஒழு செஞ்சுட்டு ஓதிட்டு வரோம்னா ஒழு செஞ்சுட்டு தாராளமாக ஓதிட்டு வரலாம் ஆனால் வந்து அந்த தொழுகை இல்லாத நேரத்தில் ஓதுறது வந்து கடமை இல்லை விட்டாலும் வந்து பாவம் இல்லை நமக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனாலும் நம்ம ஓதுறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்பெஷல் தான் நம்ம வந்து அந்த ஐந்து வேலை தொழுகைலையும் ஓதுலாம் தஹஜத்லையும் போதலாம் தஹஜுத்தை பற்றி சில பேர் விளக்கம் கேட்டிங்க அது என்னென்னா தஹஜூத்தில் வந்து நீங்கள் மூன்று மணிக்கு எஞ்சிருக்கிறீங்களோ நாலு மணிக்கு எஞ்சிருக்கிறீங்களோ டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தஹஜூத் நேரத்திற்கான வாக்குறுதி என்னென்னா அல்லாஹாலா முதல் வானத்தில் வந் வந்துட்டு அல்லாஹாலே கூறுகிறான் யார் என்னிடம் இந்த கேள்வி கேட்குறீங்களோ யார் வந்து கடன் தொடர்பான கேள்வி கேட்குறோன்னு நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் யார் வந்து நிறையா இருக்குது இல்லையா மா பா மன்னிப்பு கேட்குறீங்களோ நான் அந்த பா மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அவங்களுக்கு பதில் தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்களை நாமளும் கேட்டிருப்போம் இல்லையா அதற்காக பன்னெண்டு ரக்காய் சில ஹதீஸ்களை வருது இருபது ரக்காய்ச்சி சில ஹதீஸ்களை வருது நான் இருபது ரெக்காய்த்தும் தொழுகணும் அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணுறதை விட ரெண்டு ரக்காய் தொழுது அரை மணி நேரம் துவா கேளுங்க ரெண்டு ரக்காய் தொழுது அரை மணி நேரம் துவா கேளுங்க ஏன்னா வந்து தஹஜூத் நேரத்தில் துவாக்கள் ஏற்கப்படுற வாக்குறுதி இருக்கிறதால ரெண்டு ராயத்தையே நம்ம தொழுதாலும் நிறைய நிறைய துவா கேட்டுட்டு வாங்க இன்ஷால்லா அல்லா போதுமானவன் இந்த ஓதிட்டு வாங்க தலையெழுத்து மூன்று வருடத்தில் மாறும் ஒரே ஒரு தொழுகை நேரத்தில் ஒரே ஒரு தொழுகையில் நம்ம இந்த ஓத விட்டாலும் மறுபடியும் மூன்று வருடங்கள் இந்த அமல்கள் செய்யணும் இன்ஷால்லா தலையில் கை வச்சுட்டு இந்த துவா வந்து ஒரு முறையோ மூன்று முறைகளோ உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ஊற்றிட்டு வாங்க இன்ஷால்லா அல்லா போதுமானவன் நல்லா எல்லாேருக்கும் ரஹமத் செய்வான் எல்லாருடைய தலையெழுத்தும் அவன் தான் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் எல்லாம் நமக்கு அனுகூலி தருவான்